सब्सक्राइब कीजिए हमारे चैनल को और लेटेस्ट अपडेट पाने के लिए बेल आइकॉन को दबाइए। எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். சும்மா போக மாட்டானே நன்றியே கிடையாது.
पटनी कड़क्रवपी सोर् सापड़ो आना इप्ली दिडीर पाल पायसम कुना जीर्ण के मुड़ा अम्मा वेलेकार मदिक्री नाको वरमा मैनेजर ग्राम पाद्रे एल सदाय मदिक ग्राम मरमा वरण आशपटे सुमी
நரகம் இது மருந்து எதுவோ இரவு தொடங்கியது நிலவு கிளம்பியது மயக்கம் வருதோ என்னங்கடா ஏன் லேட் ஆச்சு எல்லாம் அந்த செக்ரட்டரி டிலே பண்ணிட்டான்டா ஏன் என்னாச்சு பயங்கரமான ஆளுப்பாவன் பயங்கரமான ஆளா என்னடா சொல்ற 10000 ரூபாய் பேசனால கடைசில கைய பிசைஞ்சிட்டான் கழுத்த துண்ட போட்டு இருக்கத புடிங்கிட்டு வந்தோம் 5000 தான் கிடைச்சது பரவாயில்லை விடுறா நான் என்ன பணத்துக்காக பாடுறேன் புரோகிராம் நல்லபடியா நடந்துது அதான் சந்தோஷம் டேய் பசி வயித்த கேளுது சாப்பிட போலாமா இவ்ளோ சீக்கிரமா முதல்ல நீ சாப்பிடுற ராஜா நீங்க எங்களுக்கு இது பூஜை நேரம் கொஞ்சம் ஜலாபிஷேகம் அது இதெல்லாம் இருக்கு டேய் ஏன்டா இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க நான் சொல்றது கேளுங்கடா நீ தினமும் சொல்லிட்டு தான் இருக்க நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம் ஆனா நிறுத்த முடியலையே சரி சரி எப்படியோ போங்க குட் நைட் நோ Black and White ஜூலி ஜூலி டார்லிங் ஜூலி எங்கமா இருக்க ஜூ ஓ எங்க இருக்கியா வா 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 என்னம்மா நீ பால் குடிக்கல பசிக்குதா கோச்சிக்காதமா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அமாவாசையும் பௌர்ணமியும் திட்டலாமா அமாவாசை பௌர்ணமி ஐயா ஜூலிக்கு இன்னும் பால் குடுக்கல குடுக்கல ஏண்டி செடிக்கு தண்ணி ஊத்த போறேனே ஜூலிக்கு பால் குடுக்கல யாருங்க நான் செடிக்கு தண்ணி ஊத்த நீங்க சூலிக்கு பால் குடுங்கன்னு சொன்னேன் குடுக்கல 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 நிறுத்துங்க இது வரைக்கும் கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க இப்போ கத்தி சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஜூலிக்கு பால் குடுங்க இந்த குடி Thank you. Hey, எனக்கு? என்னடா இது? 100 ரூபாயா? அப்படியா? எப்படி கண்டுபிடிச்ச? பிரிண்ட் பண்ணிருக்கல. ஆளு கால் அழிக்கறீங்க. எனக்கு மட்டும் 100 ரூபாய் கொடுக்கறீங்க. என்னடா இது? வேண்டாம் கொடுத்துரு. டேய் சும்மா இருடா. டேய் ராஜா வெச்சுக்கமா. என்னடா இது 100 ரூபாய்? டேய் நீ என்ன எங்கள மாதிரியா? உனக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே. நீ நல்லவன், உத்தமன். இதே ஜாலியா செலவு பண்ணிட்டு சாயந்தரம் கணக்கு சொல்லுடு. டேய் இதுல கணக்கா? ஆமா உஷாக்கு பணம் கொடுத்துட்டீங்களா? பணத்தோட நேரா அவ வீட்டுக்கு தான் போறோம். ராஜாவோட பாடுறது அவர் கொடுக்கற இந்த பணத்துக்காக நினைச்சிட்டு இருக்காரு நான் அவரோட வாழணும்னு என்னெல்லாம் கனவு கண்ட தெரியுமா கவலைப்படாத உஷா உன் கனவு நிச்சயமா நிறைவேறும் டைம் கடிக்கிறப்ப அல்ல உன்னை பத்தி அவங்க கிட்ட நாங்க சொல்லிட்டு தானே இருக்கிறோம் என்னடா உன்னை பத்தின எண்ணத்தை அவன் மனசுல உருவாக்குறதா முதல் படி ரெண்டாவது படி உன்னை அவன் மனைவி ஆக்குறது நீ அவன் மனைவி ஆயிட்டா எங்களுக்கு அது ஆதாயம் இருக்கே மிஸ்ஸஸ் உஷா ராஜா கிட்ட நம்பி நிதி உதவி கேட்கலாம் நீங்க சொல்ற மாதிரி ராஜா மட்டும் எனக்கு கிடைச்சாருன்னா உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன் டோன்ட் வரி உஷா ராஜா உனக்கு தான் யூ ஆர் போத் மேட் ஃபார் ஈச் அதர் இன்னைக்கு ராஜா கிட்ட உன் கல்யாணத்தை பத்தி பேசுறோம் இடியட்ஸ் உஷாவோட நான் அந்த எண்ணத்துல பழகினதே இல்ல அவளும் உங்கள மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தட்ஸ் ஆல் தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி தாறுமாற பேசாதீங்க ஓகே ஐயா தந்தி வந்திருக்குங்க சென்னையே வரேம்மா சரி சரி நான் சொன்ன மாதிரி நடந்துக்குங்க அம்மா என்னம்மா அது என்னாச்சு ஒண்ணு இல்லப்பா காடு வா வாங்குது வீடு போ போங்குது சீக்கிரம் டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர் சரி 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 என்னல டாக்டர் அம்மாவா அம்மாவையா அம்மா என்னம்மா என்னாச்சு அதுக்கு தான உங்களை கூட்டி வந்திருக்கேன் டெஸ்ட் பண்ணுங்க என்னம்மா நீங்க இப்படி வைத்திய வசதி இல்லாத கிராமத்துல இருந்துகிட்டு நீங்க ஏன் கஷ்டப்படணும் நான் அப்பவே சொன்னேன் என் கூட நீங்க மெட்ராஸ்க்கு வந்திருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் வந்திருக்காதுல்ல என்ன டாக்டர் இடிச்ச புள்ளி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க அம்மாக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க டாக்டர் டோன்ட் கன்ஃபியூஸ் மீ ஏற்கனவே உடம்பு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி யாருக்கு அம்மாவுக்கா எனக்கு அம்மாவுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க டாக்டர் அதானே யோசிக்கிறேன் டாக்டர் டாக்டர் வியாதி உங்களுக்கா எனக்கு இல்லீங்க அம்மாவுக்கு உள்ள வாங்க சொல்றேன் அம்மா உடம்புக்கு என்னம்மா ஒண்ணு இல்லப்பா மனசுல ஒரு இனம் தெரியாத வேதனை உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு இந்த அம்மாவோட நோய் என்னன்னு தெரிஞ்சு போச்சு என்ன டாக்டர் மனநோய்
இந்த நோய்க்கு என்ன டாக்டர் மருந்து? உங்க அம்மாவோட கவலை என்னன்னு தெரிஞ்சுகிட்டு அத நிவர்த்தி செய்யணும். அதுதான் மருந்து. ராஜா, என்ன ஊருக்கு அனுப்பிச்சிரியா? இவரே. வாங்க டாக்டர், வாங்க. வர்றேன். அம்மா, உங்களுக்கு என்னமா குறை? அத்தைன கூப்பிட ஊர்த்தி வரணும். அவ கையில எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கணும். இதுதான்ப்பா என் கவலை. அதுக்கு இப்பவே என்னமா அவசரம்? இத பாருங்க, தயவு செஞ்சு என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரிப்பா, உன் இஷ்டம். வந்ததும் வந்த, ஒரு வாரம் என் கூட தங்கிட்டு போய. ஓகே, இருக்க. அந்த புறாவ குடுமா மாட்டேன். இந்த சின்ன உயிரை கொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமையா? கையில துப்பாக்கி இருக்கு, சுட்டேன் சுட்டேன். இது நம்மள போல ஒரு ஜீவன் தானே? நம்ம கால ஒரு சின்ன முள்ளு குத்தினா எவ்வளவு வேதனை படுறோம். குண்டு அடிபட்டிருக்கு, இதுக்கு எவ்வளவு வலி இருக்கும். பாவம், காலம் காத்தால யார் முகத்துல முழிச்சோ உயிர் போல. ரொம்ப வலிக்குதாம்மா. யோ துப்பாக்கி, உங்களோட பணத்தாலேயோ பலத்தாலேயோ ஈடு செய்ய முடியாத கஷ்டமோ நஷ்டமோ மத்தவங்களுக்கு கொடுக்காதே. ஒரு உயிரை கொடுக்க முடியாத உனக்கு ஒரு உயிரை எடுக்க என்ன உரிமை இருக்கு? வந்துட்டாங்க பெருசா துப்பாக்கியும் கைமா. ஆனா பாரு, அடிச்சீங்க மாறி. தம்பி, இங்க வாப்பா. என்னனே? ஊருக்கு புதுசா? நம்ம ஊர் பொண்ணுகிட்ட இதெல்லாம் வச்சுக்காத, பிஞ்சிரும். அது சரிண்ணே. பொண்ணு யாருன்னு? இதானே வேண்டாங்கிறது. செல்வியை பத்தி என்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சிட்டியா? செல்வியா? அவ வீடு எங்க இருக்கு? பாத்தியா, வீடு கேட்க ஆரம்பிச்சிட்டியா? அது கோயில் கிட்ட இருக்கு, நான் சொல்லுவேனா? வேற ஆளை பாரு. மருந்து போட்டிருக்கேன், பறந்து போயிடுமா. இனிமே இந்த பக்கமே வராதே. இறக்கம் இல்லாதவங்க கையில துப்பாக்கியோட அலையறாங்க, சுட்டுடுவாங்க. பறந்துடு பறந்துடு பறந்து போயிடு, தூர பறந்து போயிடு. முடியாத கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மத்தவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொன்னல, இது ஈடு செய்யக்கூடிய நஷ்டம் தான். அதனால இந்த 100 ரூபாய், இதுக்கு எவ்வளவு பணம் வாங்கலாமா அவ்வளவு பணம் வாங்கிக்கும். கடவுளே, அடுத்தவங்க வேதனையில சந்தோஷப்படுற சில ஜன்மங்களை மனுஷனாக்க. நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் இங்க இருக்கேன். இவ்வளவு தூரம் வந்த, உள்ள வரக்கூடாதா? ஏமா, எனக்கு இந்த கோயில் குளம் பக்தி எல்லாம் பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. நீங்க ஒரு நாள் பக்தி பக்தின்னு பைத்தியம் ஆளறீங்களே, போதாதா? அது என்னப்பா, நம்மள காப்பாத்துற கடவுளை கும்பிடுறது தப்பா? இந்த பெரியவங்க கிட்ட இதான் பெரிய தொலையா போச்சு. எடுத்ததுக்கெல்லாம் கடவுள் பேரை சொல்லி எங்க தன்னம்பிக்கை குழி தோண்டி போச்சிருங்க. நான் வரல வரல, நீங்க போயிட்டு வா. அம்மா, தாய் சொல்ல தட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நான் உங்க கூட வரலன்னா உங்க மனசு வேதனைப்படும். உங்க மனசு வேதனைப்பட்டா என் மனசு கஷ்டப்படும். என் மனசு கஷ்டப்பட்டா உங்க மனசு தாங்காது. உங்க மனசு தாங்கலன்னா என் மனசு வேதனைப்படும். இந்த வேதனை கஷ்டம் நமக்கு தேவையா? எனக்கு இதாடா பெரிய வேதனையா இருக்கு. நீ இங்கே இரு. அம்மா, நானும் வரமா. வர வேண்டாடா. மாமா செல்வி. வணக்கம்மா. நல்லா இருக்கியாமா? இது என் மக ராஜா, நம்ம கணக்கு புள்ள மக செல்வி. நம்ம கணக்கு புள்ள? ஹலோ, அவடு விடு. வணக்கம். ஃபைன், தேங்க் யூ. இங்கிலீஷ் எல்லாம் பட்டணத்துல வச்சுக்கடா. ஐ நோ லைக் இங்க எதுவும் தெரியாத பட்டுக்காட்டு வாத்துங்க, களிமண்ணுங்க, மரவண்டைங்க. எனக்கு இந்த பட்டிக்காடுனாலே புடி ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் வில்லேஜ், ஐ லவ் வில்லேஜர்ஸ். சரி வாடா. செல்வியே போற்றி, தேவியே போற்றி, கடைக்கண் பார்வை தருவாய் போற்றி, தயவு செய்து என்ன கவனி போற்றி போற்றி போற்றி. இது முருகன் கோயில்ரா? கோயில் எதுவா இருந்தா என்னமா, கும்பிடுறதே ஒண்ணுதானே. எனக்கு எதை பார்த்தாலும் தேவி அவளாவே தெரியுது. நீ பாட்டு கும்பிடுமா, என் பக்தியில குறுக்க வராத. ஏமா, தரிசனம் முடிச்சு போச்சு, பிரதர்ஷன் தான் பாக்கி. ஆனா இந்த பிரகாரம் ரொம்ப பெருசு, உனக்கு சேர்த்து நானே சுத்திட்டு வரேன். நீ இங்கே எங்க போயிடாத தேவியே. என்னங்க நில்லுங்க, ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? இதெல்லாம் ஓட்ட பத்தியமா? நானும் கூட வரல, கொஞ்சம் மெதுவாதான் போங்களேன். மத்த உயிரை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறவங்க கோயிலுக்கே வரணும். ஐயோ, நான் செஞ்ச பாவத்தை போக்குறதுக்காக தான் கடவுளை தேடி வந்திருக்கேன். கடவுள்? உங்க கடவுள் துப்பாக்கி தானே? துப்பாக்கியா? அது செனிய கட்டி, அது எப்போ தூக்கி விட்டு எரிஞ்சாச்சு. உங்க பேச்ச கேட்டு நான் அடியோட மாறிட்டேங்க. கோயிலுக்கு வந்து பொய்யெல்லாம் பேசக்கூடாது. பொய்யா? கடவுளே, நான் பேசுறது
பாக்கி தேவி, I'm sorry, முருகா. எங்கடா போயிட்டேன்? எங்க போவேன்? மத்தியானம் கொடிக்க வரவேல, அப்ப பாத்துக்கிறேன். உங்க கடவுள் துப்பாக்கிதான்? துப்பாக்கியா? சிச்சி, அது சனிய, டட்டி, பேய், அது எப்போ தூக்கி விட்டு எரிஞ்சாச்சு. உங்க பேச்ச கேட்டு நான் அடியோட மாறிட்டேன். திடீர்னு மனசு மாறிட்டார்னா இதோட அடுப்புல போடலாம். இது எப்படி? ஐயோ ஐயோ, உயிர் போதே! ஐயோ ஐயோ, என்னங்க என்னங்க, ஐயோ என்ன தெரியாதுங்க, நான் இறந்து தெரியலங்க. ஐயோ ஐயோ, என்னவோ வலி. என்னங்க என்ன? நமக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு அதாவே விலகிடுச்சு. சரி சரி, போதும், நாட்டுநாய் புராணம் வா போலாம். என்ன காரியம் செய்ய துணிந்து விட்டாய் செல்வி? வளைகரம் வாலிபர்களை நோக்கி பாய்வதா? கண்ணம் கருத்தான் மகனை கண்ணி பெண் கை நீட்டி அடிப்பதா? கூடாதம்மா, கூடவே கூடாது. நின்று பார்க்க வேண்டும். ஒன்று இரண்டு மூன்று சொல்ல வேண்டும். ஒன்று சொல்லு. ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு மூன்று. கொஞ்சம் இதுக்கு மேல வரமாட்டேங்குது. நீங்க நில்லு, விளையாட்டு வந்துடுறேன்டா. இருக்கடா இருக்கடா, நம்ம விளையாட்டுலதான் முதல் படம் பாத்தியா? ஐயோ, என் பானை உடஞ்சு போட்டு. என்ன இப்ப பானை உடஞ்சு போனா என்ன? இது கவலைப்படாதான, வாங்கித்தரேன். பானைக்கு போய் என்ன நீ? இதை வந்துடுறேன்.
நம்ம விளையாட்டு தான் பாக்கலாம். ஓடுனா ஓடுனா திரும்ப ஓடு. அடிக்கடி ஒண்ணு படல சினிமாவில இது வரைக்கும் எந்த ஹீரோக்காவது அடிபட்டிருக்கா? எனக்கும் இல்ல, ஏன்னா நான் உன் ஹீரோ வச்சே. அது சரி, அவசரமா வர சொன்னீங்களே, எதுக்கு? ஆமா வர சொன்னல, நான் அவசரமா ஊருக்கு போறேன். ஊருக்கா போறீங்களா? ஆமா நான் ஊருக்கு போறேன் 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 போறேன். போங்க, நானும் போறேன். ஏய் என்ன ஆச்சு உனக்கு? நான் ஊருக்கு போகத்தான் போறேன், உன்னையும் கூட்டிட்டு போகத்தான் போறேன். ஆமா அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லி ஆசைப்பட்டது வீண் போகல. செல்வி இந்த வீட்டு மருமகளா வந்துட்டா எனக்கு பெரிய நிம்மதி. எனக்கு என் புள்ளிய பத்திய கவலை இன்னியோடு விட்டு போச்சு. அம்மா அம்மா. என்னப்பா? நான் இந்த கிராமத்தை பத்தி என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே முன்னேறி இருக்கு. என்னப்பா இது புது கதையா இருக்கு? கிராமம்னா உனக்கு பிடிக்காது, கிராமத்து ஜனங்கனாலே உனக்கு பிடிக்காது? அது அப்போ, இப்போ எனக்கு என்னமாம்மா கிராமம்னா ரொம்ப பிடிச்சு போச்சு. மகாத்மா காந்தி சொன்னாரு, கிராமம் தான் நாட்டோட முதுகெலும்பே. லால் பகதூர் சாஸ்திரி சொன்னாரு, ஜெய் ஜவான் ஜெய் கிசான். அண்ணா இந்திரா காந்தி சொன்னாங்க, ஜனங்க இல்லைனா கிராமம் இல்ல, கிராமம் இல்லைனா நாடு இல்லைன்னு. ஏன் பாரதியார்? ஆனா நம்ம பாரதியார்மா, அவரே சொல்லிருக்காரு, காணி நிலம் வேணும், 10-12 தென்னமரம் வேணும்னு. அங்க ஒரு 10 பொண்ணு வேணும்னு சொல்லிருப்பாரு. தம்பி கொண்டு பாத்துருவா? நீங்க ஒண்ணு, அவனுக்கு பொண்ணுங்க கல்யாணம்னா பிடிக்காது. ஆமா நான் ஒரு பாவி, பெத்த தாயோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ஆசையை நிறைவேற்றாத மடையே. ஆமா இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், உங்களை உடனே அத்தையாக்குறதா என்னோட கடமை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மேனேஜர் பொள்ளாச்சி வைர வியாபாரி வைரமுத்துக்கு சொல்லி அனுப்புங்க. சரிம்மா. அம்மா வேண்டாமா வேண்டாம், பொள்ளாச்சி வேணா வைரம் வேணாம், அதை விட காஸ்ட்லியான கோஹினூர் வைரம் இங்கே இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இந்த கிராமத்துல எந்த வைரமும் இல்லையே. இருக்குமா? இருக்கு. யாருப்பா? அம்மா வந்து செல்விமா. செல்வியா? யார் அது? அதம்மா அந்த கோயில பார்த்தோமே. ஓஹோ அதுவா? அது சுத்த பட்டி கடாச்சே, உனக்கு ஒத்து வரமாட்டா, நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமா ஆமா ப்ளீஸ்மா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்மா. சரி நான் சம்மதிச்சா போதுமா? அவளை பெற்றவங்க சம்மதிக்க வேண்டாமா? நான் சம்மதிக்க வைக்கிறேன்மா. இப்போ 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 இருடா, இப்ப சகுனம் சரியில்லை, ஒரு மணி நேரம் கழிச்சு போ. இப்ப உள்ள போ. அம்மா போடா. ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு. என்னங்க என்னங்க, வீட்டுல யாரும் இல்லைங்களா? உங்களுக்கு யாருங்க வேணும்? இல்ல பெரியவங்க இருந்தா கொஞ்சம் பேசணும். நானும் பெரியவங்க தான், எங்கிட்டயும் பேசலாம். பெரியவங்கன்னா? பெரியவங்கன்னா செல்வியோட அத்தை. நீ யாருப்பா? நான் பார்வதி அம்மாவோட மகன். செல்வி இல்லைங்களா? இல்ல தண்ணி எடுக்க போயிருக்கா. என்ன விஷயம்? அது வந்துங்க விஷயம், நான் செல்விய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நீ ஆசைப்பட்ட போதுமா, நாங்க சம்மதிக்க வேண்டாமா? உங்ககிட்ட சம்மதம் கேட்கதான் நானே வந்திருக்கேன். நீ சம்மதம் கேக்குற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. வீட்டு பெரியவங்களை அனுப்பாம சின்ன பிள்ளைத்தனமா வந்து கேக்குற உனக்கு பொண்ணு கொடுக்க எங்களுக்கு சம்மதம் இல்ல. நீ போ. அப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடாதீங்க. ஐ லைக் ஹர், ஷி லைக்ஸ் மீ, ஐ லவ் ஹர், ஷி லவ்ஸ் மீ, ஐ வாண்ட் டு மேரி. நோ நோ, வி போத் வாண்ட் டு மேரி. நான் அவள மனப்பூர்வமா விரும்பறேன். நீ விரும்பினா மட்டும் போதுமா? இதுல ரொம்ப சிக்கல் இருக்குப்பா. நீங்க பட்டணத்துக்காரங்க, உங்க பழக்க வழக்கம் எல்லாம் வேற. நீங்க தாட்டு புட்டு இங்கிலீஷ்ல பேசுவீங்க, அவளுக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷே வராது. அவளுக்கு பட்டணத்துக்காரங்களை கண்டாலே பிடிக்காது. ரொம்ப மோசமானவங்க, நம்பிக்கை துரோகிங்க, திருட்டு பசங்க. நோ 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 நோ, மறுபடியும் இங்கிலீஷ்ல பேசுறனே. ஐயோ 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 ஐயோ, அத்தை நான் அப்படி பட்டவல்ல, என்ன நம்புங்க. எனக்கு கொஞ்சம் படிப்பு இருக்கு, கொஞ்சம் பண்பு இருக்கு, கொஞ்சம் அறிவு இருக்கு, கொஞ்சம் அழகு இருக்குன்னு நாலு பேர் சொல்றாங்க. நான் அயோக்கிய இல்ல, நான் மோசக்கார இல்ல, நான் நல்லவன். வேணா நீங்களே எங்க அம்மாவை கேட்டு. அம்மா 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 அம்மா, சகுன சரியில்லைன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்களா? குறும்புக்கார அம்மா. அம்மா வந்த காரியம் என்னமா? பூவா தலையா? என்ன ஏன்பா கேக்குற? அதோ பூ வச்சுக்க போற தலையே எட்டி பாக்குதே, அதையே கேள. யார் அவங்க அப்பாவா? தமாஸ் தமாஸ். சம்மதி போதுமா? ஓகே. ராஜாவுக்கும் செல்விக்கும் இந்த மாசம் 10-ஆம் தேதியே கல்யாணம். இந்த 10 நிலம எப்படி? ஒரு கார்டு கிடைச்சா நான் வின் பண்ணிடுவேன். உனக்கு என்ன கார்டு வேணும் சார்? ராஜா. கட்டிக்கு போ, அதிர்ஷ்டம் வந்தா உனக்கு கிடைக்காமலா போகும். ராஜா ஜாக்கிரத, கையில கிடைச்ச கார்டை நழுவ விட்டுறாத. நழுவ விட்டுடுனா? குட், கீப் இட் அப்.
தம்பி. என்னடா அது? வர வெள்ளிக்கிழமை ராஜாவுக்கு கல்யாணம். மல்ல மாதிரி கட்டடம், கப்பல் மாதிரி வீடு எல்லாம் இருக்கும். இப்ப அதெல்லாம் எதுக்கு? இருங்க, பட்டணத்துல நிறைய சினிமா கொட்டை எல்லாம் இருக்கா? பெரிய பெரிய சினிமா கொட்டை எல்லாம் இருக்கு. இருங்க, எங்க நீங்க ஆட்டுக்கார அலமேல படம் பாத்தீங்களா? ஆட்டுக்காக ஆறு தரம், அலமேலுக்காக ஆறு தரம், மொத்தம் 12 தரம் பார்த்தேன். போதுமா? அது இல்லைங்க, பட்டணத்துல பாரு, பட்டணத்துல ஆஸ்பத்திரி இருக்கு, டிவி ஸ்டேஷன் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு, ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு, ஏர்போர்ட் கூட இருக்கு. அதோட டீ ஹோட்டல், காஃபி ஹோட்டல், சாப்பாடு ஹோட்டல், முனியாண்டி விலாஸ், பிரியாணி ஹோட்டல் எல்லாம் இருக்கு. அப்புறம் ஒரு சாப்பாடு 5 ரூபாய், 2 இட்லி 80 பைசா, ஒரு கப்பு சாம்பார் ஃப்ரீ, இன்னொரு கப்பு வேணும்னா இன்னும் 50 பைசா தரணும். சூரியன் காத்தால் நேரத்துல கிழக்கே இருக்கும், சாயந்தர நேரத்துல மேற்க மறையும், மத்தியான நேரத்துல பாத்தேன்னா உச்சந்தலையில இருக்கும். இதான் பட்டணத்தோட சரித்திரம். இன்னொரு வார்த்தை பட்டணத்தை பத்தி பேசுன என்னது கையில மண்ணாங்கட்டி போடுக்கல, பேசாம படு, விடியற வரைக்கும் தூங்க கூடாது. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். செல்வி நீ புருஷன் கூட ஊருக்கு போறா, நான் போய் அவளை வழிச்சுட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா வீட்டை பாத்துக்க. என்ன வந்துட்டியா? அவருக்கு மட்டும் மேல கோவம் இல்லைன்னா ஊருக்கு ஒன்னையும் கூட்டிட்டு போவேன். 4 நாள் பொறுத்துக்க. என்ன, அவரை எப்படியாவது சமாதானம் பண்ணி அப்புறமா கூப்பிட்டுக்கிறேன். அது வரைக்கும் அப்பாவை ஜாகிரதையா பாத்துக்கோ. போறாமோ? போடா, போறாமோ, இந்த போடா போ. என்னோட உயிருக்கு உயிரான தோழி ஜூலி. கற்பனைகளை கண்ணாமண்ணு ஓட விடாத, முதல்ல ஜூலி யாருன்னு பாரு. ஜூலி, ஜூலி டார்லிங். கம் ஆன் டார்லிங், நம்ம வீட்டுக்கு மிஸ்ஸஸ் செல்வி ராஜா வந்திருக்காங்க. இனிமே அவங்க தான் பாத்துக்குவாங்க. என்ன ராஜா, உங்க வைஃப் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் புதுசு இல்ல, அதான் வைக்கப்படுறான்.
உனக்கும் கல்யாணானா அந்த வெக்கம் தானா வந்துரும் குளமா டேய் ராஜா ஈவினிங் நாங்க ரிசெப்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஜாலியா வெளியே கிளம்பிடாத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராஜா செல்வி கல்யாணத்தை கொண்டாட நம்ம ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இந்த பாட்டில யாராவது பாடினா ரொம்ப நல்லா இருக்கும் நான் பாடிறேனே உங்க பாட்ட நான் தனியா கேட்கிறேன் உட்காருங்க உஷா நீதா பாட சாரி எனக்கு இன்னைக்கு குரல் சரியில்லை அப்ப ராஜா பாடட்டும் ராஜா பாடறத ரெகுலரா ஆச்சே எப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கமே ஜஸ்ட் பார் சேஞ்ச் மிஸ்ஸஸ் ராஜா பண்ணா எப்படி இருக்கும் குட் ஐடியா அவங்களுக்கு பாட தெரியுமா நிச்சயமா அவங்களுக்கு பாட தெரிஞ்சிருக்கணும் இல்லன்னா ராஜா செலக்ட் பண்ணிருக்க மாட்டானே அப்ப இந்த இனிமையான குரல் கேட்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம் போய் பாடு கட்டிட்டேன்
நான் கூப்பிடுறல செல்வி 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 வந்துட்டே என்னங்க வந்துட்டியா வா உட்கார் உட்கார் செல்வி இப்போ என்ன ஆச்சு திடீர் உடம்புல சூடு வருது என்னாச்சு பா தொடுவார் தொடுவார் அப்படியா அப்ப நான் இங்கே உட்காருங்க பாலை கொண்டு இங்கேயே சுட வெச்சுக்கறேன் புரிஞ்சோம் புரியாம பேசறியே இத பாருங்க எனக்கு வேலை இருக்கு நீங்க இங்கே படுத்து தூங்குங்க சரி ये लाइट आने चाहिए। लाइट आने चाहता नहीं है, उन्ना आने के मुड़ियो। सुना आरंगले। कहाँ था कुड़े? उर रगस्य ने सोलनो। कहाँ दले सोल रहे ने, कहाँ दले सोल रहेंगे? ये इतरात्रे निगे सोने रहस्य में, पोदो। नेतू सोने तो कड़क। इन्हीं की सोलो पोर दे, पूसी ने कहाँ सही से? हाँ, इधे पुदुसा कल्याण आना उनका मोन वैलियम पैस वैंडिया मेक पेरी जे रगस्य போது மே உங்க ரசியம் உங்க நண்பர்கள் இன்னும் வரல வந்ததும் சாப்பாடு போட்டு வரேன் அதுக்கு அப்புறம் நிதானமா உங்க ரசியத்தை சொல்லுங்க மணி 10 ஆச்சு இன்னும் வரல நாளைக்கு பசங்கள 6 மணிக்கு எல்லாம் சாப்பிட சொல்லி 7 மணிக்கு எல்லாம் தூங்க வெச்சிரணும் எதுக்கு அதுக்கு அப்புறம் தான் நம்ம ரகசியத்தை ஒத்திக்க பார்க்க முடியும் அப்பதான 10வது மாசத்துல அரங்கேற்றம் பண்ண முடியும் ஆமா முதல்ல அரங்கேற்றம் ஆனா பொண்ணு ஆன பொண்ணு ஆன பொண்ணுன்னு நான் சொல்றேன் அவங்க வந்துட்டாங்க செல்வி செல்வி சிவ பூஜையில ஒரு கரடி இல்ல ஏ நேரம் மூணு கரடி சாரி சிஸ்டர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சிஸ்டர் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க வாங்கடா அண்ணா கேக்க மாட்டேன்டானு சும்மா இரு மகா யோகிய ஏவனா சிஸ்டர் பார்ல இங்கிலீஷ் எல்லாம் புரியாதல்ல சிஸ்டருக்கு வாரண்ணா கோயில் கோயில்ல கொஞ்சம் தீர்த்த வாங்கி குடிச்சு சரி சரி சாப்பிட்டு வாங்க கூப்பிடுறாங்கல்ல ஏப்பா ஏன் வீட்டு வேலை நான் சேரல எனக்கு என்ன கேவலம் அப்புறம் இந்தியில இருந்து அவருக்கு வேண்டிய சாப்பாடு கூட நான் தான் செய்ய போறேன் கேட்டுக்கடியே பௌர்ணமி நீ தான் இருக்க கால நீட்டிக்கிட்டு என்ன சொல்ற கம்மன் இருங்க இப்ப நம்மளுக்கு அதான் முக்கியம் வேற எது முக்கியம் மாசம் பிறந்திருது இல்ல சொல்லுடி சொல்றேன் அம்மா என்ன சொல்லு சொல்றேன்டி காலண்டர்ல மாசம் மாத்தி மூணு நாள் ஆச்சு சொல்லுடி சொல்றேன் அம்மா முத முத உங்க கையில வாங்கினா செல்வம் குவியும்னு சொல்லுடி சொல்றேன் அம்மா இன்னைக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே எனங்க ஏனங்க இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும் இதெல்லாம் என்னைய கேக்குற பீரோல பணம் இருக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதானே சாவி பாலு கிட்ட இருக்கு வாங்கி ஐயா நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க இனிமே சாவி நம்ம அம்மா கிட்ட தான் இருக்கணும் யானுங்க ஆமாங்க சாவி அம்மா இடுப்புல இருந்தா தான் அம்மாவுக்கு நல்லது சாவிக்கு நல்லது ஆமாங்க அடிக்கடி அடுத்த வீங்கிட்ட போய் அம்மா கேக்குறது அவ்வளவு சரியில்லைங்க ஆமாங்க ஷீஸ் ரைட் வா हेलो गिरी मधु என்னடா ராஜா வீரோ சாவிங்கடா வீரோ சாவி யார் கிட்ட இருக்க டேய் மது உன்கிட்ட இருக்கா என்கிட்ட இல்லையே கிரி உன்கிட்ட இருக்கா என்கிட்ட இல்லடா என்னங்கடா ஆடு கால் சாவிய ফুটবল ஆடுறீங்க பாலு உன்கிட்ட தான் இருக்கு என்கிட்ட தான் இருக்கு எடுத்துக்கிறது எடுத்துட்டு திருப்பி கொடுத்துடு செல்வி ஏற்கனவே என்ன நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இப்போ இந்த குடும்ப பொறுப்பையே ஒப்படைக்கிறேன் இந்த சாவி இனிமே நீ சாவி கொடுத்ததா நானே ஆடுவேன் டேய் உங்களுக்கு எல்லாம் பணம் தேவைப்பட்டா செல்வியை கேட்டு வாங்கிங்க ஓகே வா செல்வி இது நமக்கு விழுந்த மொதல் அடி அதுவும் மரண அடி இனிமே ஒவ்வொரு நயா பைசாவுக்கு அம்மா கிட்ட தான் கையேந்திரமோ குட் மார்னிங் சிஸ்டர் சிஸ்டர் வீட்டுக்கு வந்ததல இருந்து வீட்டுக்கே ஒரு தனி கலை ராஜா ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் ராஜா மட்டுமா இப்படி ஒரு சிஸ்டர் கிடைக்க நாம கூட அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம் எனக்கு ஏற்கனவே ஜலதோஷம் ஐஸ் ஒத்துக்காது சுத்தி வளைக்காம விஷயத்தை சொல்லுங்க சிஸ்டர் கை செலவு கொஞ்சம் பணம் ரொம்ப இல்ல ஒரு 1000 ரூபாய் தான் எதுக்கு ஓ பார்ல அதான் கோயில்ல தீர்த்தம் சாப்பிடுறோம் தப்பு தப்பு ஒரு ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு மொய் எழுதணும் ஓ 1000 ரூபாய் தர அளவுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டா இது பாருங்க குடி குடிய கெடுக்கும் போய் பேசுறது உங்களே கெடுக்கும் என்ன நீங்க தங்கச்சின்னு சொல்றதால அந்த பாசத்துல சொல்றேன் தட்டி கேக்க ஆள் இல்லைன்னு தப்பு பண்ணாதீங்க இப்படிதான் சுப்பியான் ஒருத்தர் எங்க ஊர்ல குடிச்சு குடிச்சு குடல் வந்து செத்தார்
அல்பா வக்கில்லாதவன் அவ குடிச்சது பட்டையா இருக்கு நாங்க சாப்பிட சீமஸ் இருக்கு சாராயம் குடிச்சா 4 நாள்ல போவான் சீமஸ் இருக்கு குடிச்சா 10 நாள்ல போவான் காய் எல்லாம் வாங்கியாச்சு இந்தாங்க மிச்ச காசு ஆ மொய் எழுத பணம் கேட்டீங்களே இந்தாங்க என்ன இது 10 ரூபாய் இத பாருங்க நேத்து மாதிரி இனிமே குடிச்சிட்டு வந்தீங்க இந்த 10 ரூபாய் கிடைக்காத இந்த வீட்ல இடம் இருக்காது இப்படி தான் கண்டிப்பா இருக்கணும் அப்பதான் இந்த பசங்க ஒரு வழிக்கு வருவானுங்க நான் சொல்லி தரந்தல நீயாவது திருத்து டேய் இனிமேயாவது குடி பழக்கத்தை நிறுத்துடா ஆ செல்வி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் கம் ஆன் பாலுக்கண்ணா எஸ் இந்த மாசம் 18ஆம் தேதி எங்க சபா ஆண்டு விழா காலையில இருந்தே நிகழ்ச்சி ஆரம்பம் ராஜாவோட நிகழ்ச்சியோட தான் இந்த விழாவே ஆரம்பமாகணும் அதுக்கு நீங்க 18ஆம் தேதி டேட் கொடுக்கணும் செக்ரட்டரி சார் வர 18ஆம் தேதி வெளியூர்ல புரோகிராம் இருக்கு வெளியூரோ உள்ளூரோ நீங்க எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஃபுல் ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்றேன் எப்படி அப்படிங்கறீங்க ஓகே டேட் ஃபிக்ஸ் ரேட் வந்து 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாவ் பக்கமா அடிக்கடி வாங்க டேய் ராஜாவுக்கு புரோகிராம் இருக்குன்னு முன்கூட்டியே சொல்லிடணும் இல்லனா அவன் பாட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு கொடைக்கானல் ஊட்டி என்ன ஹனிமூனுக்கு போய்ட போறா புரோகிராம் சொன்னா பங்கெல்லாம் பலமா போடுற போல இருக்கு அது எப்படி 10000 னு பேசி 4000 னு சொல்லி அத 4 பங்காக்கி 1000 குடுக்கறதா அப்படி பார்த்தா 9 பங்கு உங்களுக்கு 1 பங்கு அவர்க்கா சிஸ்டர் இந்த பட்டிக்காட்டுக்கு கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும் நீங்க செஞ்ச காரியம் உங்க நண்பருக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் சொல்லவா சிஸ்டர் உங்களுக்கு எஞ்சி கேக்குறோம் தயவு செய்து விட்டு சொல்லிடாதீங்க தெரிஞ்சா வீட்டை விட்டே வெளியே துரத்திடுவான் அவன் முகத்துல கூட முழிக்க முடியாது சிஸ்டர் பிளீஸ் சொல்லிடாதீங்க அப்போ அந்த பணத்தை எல்லாம் கொடுங்க இந்த பட்டிக்காடு காசு பணத்துல எல்லாம் ரொம்ப கெட்டி அப்போ அந்த பட்டிக்காடு உங்களை அந்த பாடு படுத்திட்டாளா சிரிக்காத உஷா எங்க வயிறு பத்தி எரியுது எங்கள அந்த பாடு படுத்துட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருந்துருவாளா நாம சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு ஐடியா எனது சொல்லுடா அந்த நாட்டுப்புறத்துக்கு ராஜாவுக்கு நடுவுல விரிசல் ஏற்படுத்தி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ராஜாவை நம்ம பக்கம் இழுக்கணும் எப்படி நல்ல ஐடியா எனக்கு என்னமோ நீங்க சொல்றது சரியா பண்ணல பெண் பாவம் பொல்லாதது அப்படி பார்த்தா ஓம் பாவம் கூட தான் பொல்லாதது உஷா உனக்கு கொடுத்த வாக்குப்படி அந்த ராஜாவோட இந்த உஷாவை சேர்க்கறது எங்க கடமை அதுக்காக செல்வியை பிரிச்சு என்ன சேர்க்கணுமா வேண்டாம் நீ சும்மா இரு உஷா உனக்கு ஒன்னு தெரியாது நாங்க ஆட போற ஆட்டத்துல நீ ஒரு துருப்பிச்சிட்டாரு அது மட்டும் போதும் பே ராமு செல்வியை நினைச்சுக்கிட்டு ஏண்டா இப்படி பட்டி எடுக்கிற உன்னை பார்க்கவே பரதாம இருக்கிறாமோ சாப்பிடுறா டேய் நம்ம மேனேஜர் இன்னைக்கு சாயந்தரம் மெட்ராஜுக்கு போறாரு செல்விய பார்த்து சீக்கிரமே வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போகணும்னு அவகிட்ட சொல்ல சொல்லியிருக்கேன் அவ வந்துடுவா சாப்பிடுறா தங்கச்சி நான் கேட்ட சொல்லியா பார்த்து குட் மார்னிங் வாங்க வாங்க நான் ஒண்ணும் லேட் இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்ல இதான் என்னோட வைஃப் ஹாய் ராஜா நீ பாட்டில ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க இவ்வளவு நேரமா வர்றீங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நைஸ் இந்த வைஃப் உட்காருவீங்க அம்மா வாங்க உட்காரு வர
ராஜாவின் மெல்லிசை ராமா கலைக்கூடத்தில் ப்ரோக்ராம் நல்லா இருக்கும் போலாமா வேலை இருக்கடா பெரிய வேலை வாடா முதல்ல போலாம் உனக்கு என் மனைவிங்கிற மதிப்பு கொடுத்து உன்ன நான் ப்ரோக்ராம் கூட்டிட்டு போனேன் ஆனா நீ மூஞ்சில் அடிச்ச மாதிரி பாதையில் எந்திரிச்சு வந்ததும் இல்லாம அந்த நாட்டு நான் ஏவூட்டி என் ப்ரோக்ராமே குடிச்சவர் பண்ணிட்டல்ல ராமு ராமு இந்த ஊருக்கு வந்துருச்சா அது அது அங்க வந்ததா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறியா படிப்பில்லைன்னாலும் பண்பாடு இருக்கும் நினைச்சேன் உன்கிட்ட அதுவும் இல்ல தகுதி இல்லாதவங்களுக்கு பதவி கொடுக்கறது எவ்வளவு தப்புன்னு என்ன உணர வச்சுட்டேன் எனங்க அங்கெல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதுங்க நான் கிராமத்து பொண்ணு மேடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டு ஆடி பாடினத என்னால பார்க்க முடியல அதான் வந்துட்டேன் அதனாலதான் அந்த நாய் அனுப்பி கலாட்டம் பண்ணியா உங்களை நாலு பேர் புகழ்ந்து பேசுறத கேட்டு சந்தோஷப்படுறவனா நான் எப்படிங்க உங்க பாட்டை கேட்க ராமு அனுப்புவேன் பின்ன அது அங்க தானா வந்ததா அத என்ன நம்ப சொல்றியா இத்தனை நாளா நான் பணம் மட்டும் சம்பாதிக்கல ராஜா நல்லபடியா ப்ரோக்ராம் நடத்துவாங்க நல்ல பெரிய சம்பாதிச்சிட்டு இருந்தேன் இப்போ இப்போ எல்லாம் போச்சு என் பேச்ச நம்புங்க ராமு இந்த ஊருக்கு வந்ததே எனக்கு தெரியாதுங்க ஷட் அப் அந்த திருநாய் என் கண்ணல படக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் உனக்கு சொல்லிருக்கேன் இத பாரு அந்த நாய் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது தொலைச்சிருவே அந்த சிலி வந்துச்சு அத சரியனே உன்ன உன்ன கொல்ல விட மாட்டேன் வேண்டாம் சொல்றது கேளுங்க அதை ஒண்ணும் செய்யாதீங்க நான் போ சொல்றேன் ராமு போயிடு ராமு இனிமே என்ன பார்க்க வராது போ ராமு இல்லன்னா அவர் உன்னை கொண்டுடுவார் தயவு செஞ்சு போயிடு போயிடு ராமு போயிடு மறுபடியும் டர்ட்டி டாக் இந்த வீட்டுக்குள்ள வந்தது உன்னையும் அதையும் பி கேர்ஃபுல் விரோதமா எது நடந்தாலும் எனக்கு பிடிக்காது சென்னையில் புயல் வெள்ளம் ராஜீவ்காந்தி பார்த்தார் பருத்திக்கொட்டையை சென்ற குடும்பத்துக்கு கொம்பு முளைத்தது யாருங்க வீட்டு வேலை தலைக்கு மேல கிடக்குது நீங்க வாட்கு சாவகாசமா உட்காந்து பேப்பர் படிக்கிறீங்க நாட்டு நடப்பு பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க தெரிஞ்ச அஞ்சாறா போகுது இந்த ஒரு வீட்டை உங்களால கவனிக்க முடியல நீங்களே நாட்டை பத்தி தெரிஞ்சு போறீங்களா ஒரு படி நடி சின்ன படி சேர்த்து கவனிப்பேன் என்ன சொன்னீங்க நீங்க கெட்ட கேட்டு சின்ன வீடு கேக்குதா ஏதோ போனா போட்டு என்ற உரகாலையா சுத்துறீங்களே கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல இருக்குதுன்னு காட்டிக்கிட்டேன் மண்டையில் நாலு முடிய வச்சு லொல்லா வேசுறீங்களோ இல்ல பிச்சு போடணும் ஐயோ ஐயோ ஏனுங்க நான் என்ன அடிக்கவே இல்ல அதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறீங்க
அம்மா அம்மா பார்த்தா வருத்தப்படுவாங்கல்ல அவங்க மினுக்கிட்டு வரும்போதே நினைச்சே வேண வைப்பா நான் அதே மாதிரி ஆயிருக்கு பௌர்ணமி ஒண்ணிலிங்க பேப்பர்ங்க வந்து பேப்பர்ல புகையில் அடிக்க கொடுத்துருங்க வாங்க போயிடலாம் உங்க வேதனை எங்களுக்கு புரியுது எங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைக்கிறோம் அதனால சொல்றோம் சிஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறத நிறுத்த ஒரு வழி இருக்கு ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்ண பாட்டு வருவாங்கல்ல அவங்க கிட்ட ராஜா மட்டும் தான் தனியா பாடுவான் உஷா இருந்தா கண்டிப்பா பாட மாட்டான்னு சொல்லிடுங்க அவருக்கு தெரிஞ்ச கோவப்படுவாரு அவ கோவப்படுவாங்கிறதுக்காக உங்க வாழ்க்கை விட்டு கொடுக்க போறீங்களா என்னமோ சிஸ்டர் சொல்றதெல்லாம் சொல்லிட்டோம் நகத்தால கீழ வேண்டிய விஷயம் வளர விட்டா கூடாலியால வெட்ட வேண்டிய ஒரு நான் பண்ண போறீங்களமே தனியா வா பின்ன என்னது ராஜா சிங் சலூன் என்னது அதுதான் நானும் கேக்குறேன் ராஜா அதிகமா பணம் குடுக்குறேன்னு எத்தனையோ ட்ரூப் கேட்டப்ப நான் உங்களையே நம்பிக்கிட்டு உங்க ட்ரூப்லயே பாடிட்டு இருக்கேன் என்ன நீங்க ஒதுக்கி தள்ளிட்டு தனியா ப்ரோகிராம் நடத்த போறீங்க நீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க நானா என்ன உஷா இத்தனை நாள் கூட பழகி என்ன புரிஞ்சுக்க முடியல அது இல்ல ராஜா இந்த வீட்ல புது ஆளுங்க வந்தப்புறம் நீங்களும் புதுசா மாறிட்டீங்களோன்னு நினைச்சேன் சபாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த ப்ரோக்ராம்ல நான் இருக்க கூடாதுன்னு உங்க வைஃப் தான் உங்ககிட்ட சொன்னாங்களா இஸ் இட் ஆ நான் இருந்தா நீங்க கட்டாயமா பாட மாட்டீங்கன்னு சொன்னாங்களா செல்வி 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 உஷா இனிமே என் கூட பாட மாட்டான்னு சபாக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா சொன்னியா இதோ பார் உன் அதிகாரத்தை வீட்டோட வச்சுக்கோ அனாவசியமா என் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிடாது உஷா ஐ அம் ரியலி சாரி இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நீ கூட பாடுற தேங்க்யூ ராஜா எனக்கு உங்களுக்கு தான் இத்தனை வசதி இருக்கே பாடித்தான் இன்னும் சம்பாதிக்கணுமா செல்வி பாடுறது என்னோட பொழுதுபோக்கு உனக்காக அதை நான் மாத்திக்க தயாரா இல்ல இனிமே அதை பத்தி பேசாத பாத்தியடா ராமு நான் இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அணு அணுவா துடிச்சிட்டு இருக்கேன்னா அந்த உஷாவால என் வாழ்க்கையில என்ன விபரீதம் வருமோன்னு பயந்துட்டு இருக்கேன் அவ என்ன அவர்கிட்ட இது பிரிக்க பாக்குறா என் நிலைமை என்ன ஆகுமோன்னு எனக்கே தெரியலடா கல்யாணி என்ன உள்ள வச்சு கதவு சாத்திடுச்சு என்னங்க ராமு நில்லு
வந்தியா உஷா வீட்டுக்கு ஏன் போல போட்ட பிளான் வேலை செய்யுது இப்போதான் அங்க கிக்கே ஏறிட்டு இருக்கு இங்க நாம கூட கொஞ்சம் ஏத்திக்குவோம் ஜூலி 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 கம் ஆன் இங்க வாமா பாவ ஜூலி அந்த செல்வி குடுக்குற தண்ணி பல குடிச்சி குடிச்சி நாக்கே செத்து போயிருக்கு டேய் தண்ணி போறப்ப நாம எல்லாரும் ஈக்குவல் அதனால ஜூலிக்கு விஸ்கி ஏத்து குடிமா குடிமா Come on, let us go. Hey, Nai, Nai, Nai. Huh? Nai, Sulu. Huh, Nai. Oh, Nai. You idiot. A scoundrel. You bastard. Nai, Sulu. You call me Nai. You are Nai. Your father, Nai. Grandfather, Nai. Your family, all are Nai. Abu, you need to eat more. Come on, Abu. ஜி
கோடி இடைநாளத்தில் நடிகிறது கனிகளின் பாரத்தில் வளைகிறது எட்டுமே வெட்கம் விலகட்டும் விலகட்டுமே புதுமலரை முதல் முதலாய் தொடுவதினால் சுடுகிறதோ சுகம் என்னவோ இங்கு புரியட்டும் புரியட்டுமே அது இரவுக்கும் பகலுக்கும் பொது வல்லவோ இன்று தெரியட்டும் தெரியட்டும் இளமனது பல கனவு விழிகளிலே வருகிறதே சிறுவயது புதுகுறவு அருகினிலே வருகிறதே சாயந்திரத்துக்குள்ள ஜூலி இங்க வந்து சேரல இந்த வீட்டுல யாரும் இருக்க முடியாது ராமு நீ
ஜூலியை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா என் நிலைமை. நீ போ ராமு, போடா போ. குடி, சூலி பால் குடிக்க மாட்டேங்குதுங்க. நான் கொடுக்கறேன். ஜூலி பால் குடிமா? பால் சாப்பிட்டு சாப்பிட்டுமா? சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, அவருக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குவான், அவ்வளவுதான். இதோ பார், நாங்க செய்யறதெல்லாம் உன் நன்மைக்காக தான். ஓகே மேடம், அது வரும். ஹாய் ராஜா. ஹாய், என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. இஸ் இட்? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. थैंक यू. ஆமா, எனக்கு இத முன்னாடியே சொல்லிருந்தா நான் வெறும் கையோட வந்திருக்க மாட்டேனே. ஏதோ பிரசன்ட்டோட வந்திருப்பேனே. நீங்க வந்ததே எனக்கு பெரிய பரிசு. உட்காருங்க. ஓகே. ராஜா, இது நல்லா இருக்கா? பர்த்டேக்காக வாங்கினேன். நானும் கவனிச்சேன், புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, பாலு உங்களா? பாலு இப்ப வந்துருவாங்க. அவங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? செல்வி எனக்காக காத்துட்டு இருப்பான். ஐம் சாரி, நான் வரேன். இருங்க, வந்ததும் போறேன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு மட்டும் நடக்காது. டின்னர் சாப்பிட்டு தான் போனோம். இந்தாங்க. தேங்க்யூ. என்னது? ஆரஞ்ச் ஜூஸ். அப்புறம் உஷா, ஒரு குட் நியூஸ். நம்ம அடுத்த மாசம் சிங்கப்பூர் போறோம். சிங்கப்பூர்ல 10 ப்ரோக்ராம் இருக்கு. நான் சிங்கப்பூர் போறது இதுதான் முதல். சிஸ்டர், ராஜா இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வரமாட்டான். உங்க மனசு சங்கடப்படுத்துறதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க சிஸ்டர். ராஜா உஷா வீட்டில் தான் இருக்காங்க. இதுக்கு முந்தைய ரெண்டு பேரும் மேடையில தான் சேர்ந்து பாடினாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்த அளவுக்கு வந்துட்டாங்க. நாங்க சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நீங்களே அவ வீட்டுக்கு வந்து கண்ணால பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை தெரியும். ராத்திரி நான் வரல. என் ஃப்ரெண்டு அமெரிக்கா ஃப்ரெண்ட் வந்திருந்தான். ராத்திரி நான் அவன் கூட. சிஸ்டர், நிலைமை மோசமா போயிட்டே இருக்கு. இப்படியே விட்டா அந்த உஷா உங்களை வீட்டு விட்டே விரட்டிடுவான். அந்த அளவுக்கு ராஜாவா அவன் மயக்கி வச்சிருக்கான். அந்த முடிவு வரத்துக்குள்ள இதுக்கு ஒரு வழி பண்ணு. அவ பணத்துக்காக அலையிறப்பே ஒரு 30 or 40 கையில கொடுத்து விரட்டுறதுதான் நல்லது. வீடு தொலைஞ்சிடும். அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே. பணம் இல்லதான் பரவாயில்ல, ஏதாவது நகராட்டு இருந்தா கூட போதும். அவ பல்லி அடிச்சிருவா. அவளை எவ்வளவு சீக்கிரம் விரட்டுமோ அவ்வளவு நல்லது. சிஸ்டர், நீங்க லேட் பண்ண பண்ண அவ ராஜாவ நெருங்குவா, நீங்க விளக்கப்படுவீங்க. என்ன விஷயம்? ராஜா ட்ரிப்ல பாடுற உஷா தானே நீ? உன்னை இன்னைக்கு ராத்திரி கொலை பண்ண போறேன்னு போன்ல மிரட்டுறாங்க ராஜா. அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது, இவனை கவலைப்படாத. உஷா, யாரோ உனக்கு தமாஷுக்கு போன் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் இப்ப வரி பண்ணிக்கிறியா?
ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க துணைக்கு கூட யாரும் இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ராஜா உடனே இங்க வாங்க நீ ஒண்ணும் பயப்படாத நான் இப்ப வந்துறேன் உஷாவை கொலை செய்ய வந்த நானா வரல என்ன அனுப்பிச்சாங்க யார் அனுப்பிச்சாங்க சொல்லு சொன்னா நம்ப மாட்டீங்க உங்க மனைவி செல்வி தான் ராஸ்கல் பொய்யா சொல்ற இல்ல சந்தேகம் இருந்தா உங்க மனைவி வந்து கேளுங்க செல்வி ஹாய் செல்வி என்னங்க செல்வி உஷாவை கொலை செய்ய இவனை நீ அனுப்பிச்சதாக சொல்றான் உண்மைதானா நானா தொண்டியா இல்லையா இந்த ஆளு இப்பதான் நான் பாக்குறேன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க என்னமா இப்படி அவண்டமா போய் சொல்ற நீ கூட உஷாவை கொலை பண்ண சொன்ன அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு நான் கூட பணம் கேட்டேன் பணம் இல்லைன்னு இந்த நெக்லஸ் எடுத்து கொடுத்திய ஞாபகம் இல்ல இல்ல என்ன மாதிரிய இந்த நெக்லஸையும் இப்பதான் பாக்குறீங்களா சார் உஷாவை கொல்றதுக்கு இந்த அம்மா கொடுத்த கூலி இது உங்க வீட்டு நகை தானா நல்லா செக் பண்ணிக்கங்க போலீஸை கூப்பிடுங்க விசாரணை நடத்துவோம் விஷயம் வீதிக்கு வரட்டும் அம்மா தாயே புருஷன் கொண்டாட்டினா 1000 தகராறு இருக்கும் அந்த ஓம்பல நம்மள இழுத்து உள்ளமா தாயே நீ போலாம் நான் வரேன் தாயே வரேன் சார் இப்போ என்ன சொல்ற உண்மையே சொல்றீங்க பணம் கொடுத்த உஷா இந்த ஊர் விட்டு ஒரே அடி அனுப்பிடலான்னு இவங்க தான் சொன்னாங்க பணம் இல்லைன்னு நெக்லஸ் நான் இவங்க கிட்ட தான் கொடுத்தேன் என்ன எங்க கிட்ட கொடுத்தீங்களா கேட்டியா ராஜா உஷாவ வரட்டணும்னு நாங்க சொல்வோமா எங்க மேல கோவம் இருந்தா எங்களை திட்டுங்க அடிங்க ஆனா எங்களுக்கும் ராஜாவுக்கும் உள்ள நட்பு தயவு செய்து பிரிச்சிடாதீங்க ஆரம்பத்துல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் அது என்ன மாதிரி நாங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதே இல்ல ராஜாவும் உஷாவும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுறாங்க அவங்க மேல சந்தேகப்படுறது தப்புன்னு சொன்னதுக்கு எங்க மேல பழிய போடுறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா எனக்கு செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறாங்க அவங்க பேச்ச நம்பாதீங்க மூடுவாய் யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ நேத்து வந்த நான் அவங்க கூட பல வருஷமா பழகிட்டு இருக்கேன் நான் அவங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உன்னதான் என்னால புரிஞ்சுக்க முடியல என்ன சொல்றீங்க இன்னைக்கு ஒரு அப்பாவைய கொலை செய்ய கூட்டு சதி செஞ்ச நீ நாளைக்கு என்னையே கொல்ல மாட்டேங்கிறது என்ன நிச்சயம் என்னங்க இப்படி சொல்றீங்க என் மஞ்சள் குங்குமத்தை நானே அழிக்க நினைப்பேனா ஒரு நாளும் இல்லைங்க நான் உங்க மேல வச்சிருக்கிற பிரியத்தையும் என் அப்பாவித்தனத்தையும் பயன்படுத்தி அவங்க என் மேல பழி போடுறாங்க என் அப்பா மேல சத்தியமா சொல்றேன் நான் உஷாவை கொல்ல சொல்லுங்க சத்தியமா சொல்றேன் என்ன நம்புங்க என்ன நம்புங்க கடவுளே நான் என்ன செய்வேன் பாட்டுக்கு பங்கு
போட்டவ என் கணவர பங்கு போட கூடாதுங்கிறதுக்காக அவளோ உங்ககிட்ட இருந்து பிரிக்க நினைச்சேன் அது தப்பா நீங்க என்ன தவிர வேற யாருக்கும் சொந்தமாக கூடாது நினைச்சது தப்பா சொல்லுங்க இது தப்புனா உலகத்துல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் இந்த தப்பு தான் செய்யறாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க தப்பு என்ன சொல்றீங்களே உங்க தப்பு உங்களுக்கு தெரியலையா கட்டின மனைவிய கண்டவங்க முன்னாடி அலட்சியப்படுத்துறது தப்பு இல்ல ராத்திரி பூரா உஷா வீட்ல இருந்துட்டு அமெரிக்கா காரனோட தங்கி இருந்தேன்னு போய் சொன்னீங்களே அது தப்பு இல்ல இவ்ளோ தெரிஞ்சிருந்தோ அத பத்தி நான் ஒரு வார்த்தை கேட்டுப்பேனா அப்படி கேட்காததால இப்போ என் மேல குத்து சொல்றீங்க இல்ல நல்லா பேசுற ஏன் தப்ப சொல்லி உன் தப்ப நியாயப்படுத்துறியா ஒரு பொண்ணை கொல்ல நினைச்சே நீயும் ஒரு பொம்பளையா ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட மனைவிய பார்த்து ஒரு புருஷன் கேக்குற கேள்வியா இது ஆசை அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னோட நிம்மதியா போச்சு இனிமே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்னங்க உண்மையா தான் சொல்றீங்களா பேசாத ஒண்ணு இந்த வீட்டுல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் வெளியே போ போக மாட்டேன் ஓகே நானே போறேன் வேண்டங்க இது உங்க வீடு இங்க இருந்து போக வேண்டிய நான் தான் நானே போறேன் ஏற்கனவே என்ன நான் ஒப்படைச்சிட்டேன் இப்போ இந்த குடும்ப பொறுப்பையே ஒப்படைக்கிறேன் இந்த சார் அவ நாலு நாள் பால் ஊத்திட்டால அவ புத்தி ஒழுக்கு வந்துருச்சு கோ கெட் தி ஹெல் அவுட் ஆஃப் ஹியர் எப்படியோ நம்ம மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம சிஸ்டரை அவங்க பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டோம் மகனோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டேடி பாவி அவனோட உறவு முறிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு இங்க இடம் இல்ல போவலையே செல்வி உனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை நாலு பேருக்கு தெரிஞ்சா நாம எப்படிமா தள்ள வந்து நடக்க முடியும் நாம இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு உயிரோடு இருக்கிறத விட சாகிறதே மேல் ஊருக்கு போறதை விட இங்கே நல்ல முகமா இருக்கணுமே அம்மாடி ஆரம்பிக்கும் போது சுமகிரி பொண்ணுக்கு பூ கொடுத்துட்டு தான் வியாபாரத்தை ஆரம்பிப்பேன் மதுரை மல்லிமா நெருக்கமா கட்டினது தயங்காதமா வாங்கிக்கமா வாங்கிக்க அம்மா இதுமா போனி பண்ண சொல்லி பணம் கேட்கறவில்ல அந்த கனகம் என் கடைக்கு காமாட்சி முனை வந்த மாதிரி வந்திருக்கேன் வச்சுக்கமா போமா போ ஒரு பத்து மாம் பூ கொடுங்கம்மா போதுமா கொண்டா மகராசி நல்ல கை என்ன கண்ணு பேசாம உட்கார்ந்துருக்க பார்ட்டி வரலையா இங்க சும்மா இருக்கடா சின்ன பொண்ணு நீ வாமா கண்ணு ஹே
என்ன கண்ணு இவ்வளவு நேரம் இங்கே இருந்த ஓ நாயங்க உதவியால அந்த நாயங்கிட்ட இருந்து தப்பிச்ச ஏமா வீட்டுல ஏதாச்சும் சண்டையா சொல்லுமா புருஷன் சரியில்லைன்னா நம்மள மாதிரி பொண்ணுங்க போக வேண்டிய இடம் ரெண்டேதான் ஒண்ணு கோயில் இன்னொன்னு சமுத்திரம் ஏமா பேச மாட்டேங்கிற பேசுமா பேசுமா உன் அழுகதான் என் கேள்விக்கு பதிலா அப்ப நீ கண்டிப்பா அனாதுதான் வயசு பொண்ணுங்களை தனியா வாழப்பட மாட்டானுங்க சோம்பேறி பசங்க அம்மா என் வீட்டுக்கு வா ஏன் கூட இரு சும்மா இருக்க வேண்டாம் எனக்கு ஒத்தாசையா பூ கட்டி கொடு நான் போய் வச்சுட்டு வரேன் என் மக மாதிரி நான் உன்னை பாத்துக்கிறேன் வாடா கண்ணு வா ஜூலி ராமு பாத்தியா உஷா கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா ராஜா கலங்கி போய் நிக்கிறான் அவன் நிலைய பாரு செல்வியால ராஜாவோட வாழ்க்கையே சீரழிச்சு போச்சு உஷா இந்த நேரத்துல நீங்க தங்கியிருந்து இவனுடைய தேவைகளை கவனிச்சுக்கணும் என்ன யோசிக்கிற மறக்காம சரியன்னு சொல்லு ராஜாவோட சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கிட்ட நாம அவர் கஷ்டப்படும் போது ஒதுங்க முடியுமா அவருக்காக அவரோட நலனுக்காக நான் இங்கே இருக்கேன் அமாவாசை அம்மாடி பைமா சமையல் முடிச்சிட்டு நான் வந்து கட்டிக்கிறேன் பரவாயில்லம்மா நான் சும்மா தானே இருக்கேன் சொன்னா கேட்க மாட்டேன் நிவாரணி இத சாப்பிட்டா தலைவலி நெஞ்சு வலி வயிற்று வலி அனைத்து வலி எல்லாம் போயிடும் என்ன தாய் மாதிரி குலைக்கிறா இப்ப எப்படிமா இருக்கு பரவாயில்லம்மா என்னடா அது இந்த டாக்டர் வச்சிருக்க கூடாது அது என்னதான் நாய் தூக்கிட்டு வந்துருச்சு நான் தான் டாக்டர் டாக்டரா நல்ல சமயத்துல வந்தீங்க என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் பாருங்க ஐயா இத நாய் முன்னாடியே எங்கிட்ட சொல்லி இருக்கலாமே கைய குடுமா கை உங்க பொண்ணுக்கு பெரிய வியாதி உங்க பொண்ணு அம்மாவாக போறா நான் எழுதி கொடுக்கற மருந்த தினசரி மூணு வேளை கொடுங்க பையன் தக்காளி பழம் போல பிறப்பான் புது ரவுடி எங்க பிலிமை பேச முடியும் நினைச்சேன் பரவாயில்லையா நல்லாவே அடிச்சிருக்கேன் நல்லாவே அடிச்சிருக்கேன் குட் குட் வெரி குட் வெரி குட் எங்க அந்த நைட் டிரைனர் வா இங்க வா 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 பாரு இப்ப அந்த ரவுடி பட்டி எடுத்துட்டு போவான் இந்த நாய் போய் பட்டியை பறிச்சுட்டு வரணும் என்ன ரெடி டேக் டேக் ஒன் விடு
விட்டு தொலை இப்படி யாசிக்கிற முடிய யாசிக்கிற முடிய கேமரா ஓடுது பிலிம் பேசுறாதியா புரியா ஐயோ பேசுறாதியா ராசி புருஷன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க. தப்பா நல்லதுதான் செஞ்சது. எங்க சினிமா ஷூட்டிங்ல நடிக்க வேண்டியதா நடிக்காம தகராறு பண்ணிடுச்சு. அந்த நேரத்துல இது வந்து நடிச்சு எங்களுக்கு உதவி பண்ணிடுச்சு. அதனால இத விலைக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன விலையானாலும் பரவாயில்ல தரீங்களா? இல்லைங்க, இது எங்க குடும்பத்துல ஒண்ணு, விக்க மாட்டோம். பரவாயில்லைங்க, இந்தாங்க இன்னைக்கு உங்க நாய் நடிச்சதுக்கு 100 ரூபாய் வாங்கிக்கங்க. அதுகிட்ட இந்த மருந்து சீட்டு இருந்ததுங்க, வர்றேங்க. செல்வி, கையில காசு இல்லாத நேரத்துல ராமு என்ன பண்ணிருக்கான் பாத்தியாமா? ராமு, ராமு ஜோலி எங்க போறீங்க? மருந்து சீட்டு என்னமா அது? மருந்து வாங்க போகுது. மருந்து வருது, இதுல மருந்து மீதி பணம் எல்லாம் இருக்கு. ஜாக்கிரதையா கொண்டு போங்க. வக்காலத்து வாங்க வந்தீங்களோ? கோவிச்சுக்காதீங்க தம்பி, ஒரு தாய் வயித்துல பிறந்து தாய்ப்பால குடிச்சு வளர்ந்த நீங்க ஒரு தாயாக போற பொண்ணுக்கு அநியாயம் பண்ணாதீங்க. தாயாக போற விஷயத்த புருஷங்கிட்ட சொல்றதுக்கு பொண்ணுங்க எவ்வளவு ஆசைப்படுவாங்க தெரியுமா? செல்வி தாயாக போறா, புருஷ ஆதரவு தேவைப்படுற இந்த நேரத்துல அவளை அனாதி ஆக்கிடாதீங்க. வயசுல சின்னவரா இருந்தாலும் உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அடுப்பு புகையலாம், குடும்பம் புகைய கூடாது. கட்ட பொண்டாட்டி கண் கலங்கினா கொடி துணி 10 எரியணும்பாங்க. தம்பி, என் புருஷன் ரொம்ப நாளா ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா இருக்காரு. அவர் என்கிட்ட கேக்குறது என்னுடைய ஆதரவு, நான் அவர்கிட்ட கேக்குறது என்னுடைய நெத்தி குங்குமத்தை. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க தம்பி, இத்தனை வயசுக்கு அப்புறமும் நாங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டதான். நீங்களும் செல்வியை புரிஞ்சுக்குங்க. இதோ பார், உனக்கு சொன்னா புரியாது, அவளுக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். அந்த சந்தேக பேயோட என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாது செல்வி. உஷா, உஷா வெளியே. ஓ, நீதான் அந்த உஷாவா? ராஜா இப்பதான் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு. வீணா அதையே நீ கெடுக்கிற. செல்வி உன்ன மாதிரி பொண்ணுதானே, அவ வாழ்க்கை கெடுக்கிறிய உனக்கு வெக்கமா இல்ல? சூர்பனக பயமுடு, முதல்ல போவையே. போறண்டி, வீட்டுக்கு சொந்தக்காரியவே வெளியே வரட்டினவளாச்சே, நான் என்ன தூசு? அடி, இவளே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு நீ மட்டும் இங்க நிரந்தரமா இருக்கலாம்னு பாக்குறியா? விட மாட்டேண்டி. பாலு, பாலு, யார் அந்த பாலு? என்ன என்ன இங்க கலாட்டா? ஓ, நீங்க தான் அந்த மும்மூர்த்திகளா? மூஞ்ச பத்தியா நல்ல மூணுச்சிட்டு ஜோக்கர் மாதிரி. வெளியே போ. வெளியே போத்தான் போறேன், உட்காந்து விருந்தா சாப்பிட போறேன். நீங்களும் ஒரு நாளைக்கு வெளியதான் போக போறீங்க, ஜாக்கிரதையா இருந்துங்க. டேய், என்னடா வச்சிரு வச்சு, என்ன யாரும் நினைச்ச காந்திபதி மக கனக என்கிட்ட வச்சுக்கிட்ட கலந்து கலத ஜாக்கிரத. ஆய், பெருமாள் கோயில் பக்கம் வாங்கடா, புளியோதர மாதிரி புளிஞ்சிடுறவங்கள.
அம்மா வணக்கம்ங்க. செல்வி அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீங்க யாரு? இந்த வீட்ல வேலை செய்றவங்க. எங்க அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஐயா நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஐயா சோயபுத்தில அப்படி பேசலீங்க. அப்படி பேச வச்சு போட்டானுங்க அந்த பாவிங்க. அந்த மூணு தடி பசங்களையும் அந்த சிரிக்கும் ஊட்ட ஊட்ட துரத்தானுங்க. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் இந்த முடிவுக்கு வந்தேன். இங்க இருக்கிற நந்திகட்ட நாலு மனுஷ நாய்களே எல்லாம் செல்வி கிட்ட இருக்கிற ரெண்டு நந்தி உள்ள நாய்களை வச்சு பதிலடி கொடுத்து வெளியே வரட்டணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க செய்யறோம். இங்குள்ள நிலைமை அடிக்கடி வந்து என்கிட்ட சொல்லுங்க, அது போதும். அம்மா உங்க வீடு? பெருமாள் கோயில் பக்கம் வந்து கனகாவடி எதுன்னு கேட்டா பெருமாளே வழி காட்டுவாரு. வரே. உஷா அங்கே வந்து தங்கிட்டாளா? நிரந்தரமா தங்கிடுவாளா? தங்க விட்டுருவனா? பாக்குறதுக்கு பதுவு சாரிக்கன்னு பாக்குறியா? பாய திறந்தா கூ வந்தா அந்த சிறுக்கை கிழிச்சு தோரண கட்டி போட மாட்டேன். அந்த சிறுக்கையும் மூணு சிட்டு பசங்களையும் ராமோ ஜூரிய மட்டும் விரட்டிட்டு ஒன்னு கொண்டு போய் எங்க சேர்க்கல. நான் காந்தி மந்திமாக கனகம் இல்ல. இது நடக்குமா? நடக்காம விட்டுருவனா? ராமு ஜூலி அவங்கள உருவி பாப்பமா? என்ன ராமு, அவருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் பாத்துக்கணும். வந்துட்டீங்களா? வாங்க 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 வாங்க. உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். இங்க இருக்கிற அயோக்கிய கும்பலை வெளியேத்த நாம நடத்த போற நாடகத்துல நீங்க தான் மெயின் ஆக்டர். நாங்க சைட் ஆக்டர் இருங்க. மாயம் எந்த சாமி இதுவா நியாயம்? வாலிபம் காணும் வர்ணஜாலம் வானவில் போலே வந்து போகும். என்ன ஜாலமோ கோலமோ போது எல்லாம் இன்பம் அடடா நீதான் அழகின் பிம்பம். கண்ணன் நீராடும் நரியுது, இரு கைகள் பட்டாலே நெடியுது. மன்னன் முத்தாடும் பணியது, இவள் மெல்ல போட்டாலும் பணியது. ஓடி பாபா நெஞ்சில் ஊஞ்சலாட ராத்திரியானதும் இந்த ராணியின் ஞாபகம். பாடலாம் கூடலாம் காலந்தோறும் நீயும் நானும் தாண்டி போடா போடா. எல்லாம் மாயம் ஏண்டா சாமி இதுவா நியாயம்? வாழ்ந்திடும்
இன்னைக்கு ப்ரோக்ராம்ல ராஜா உஷாவோ அடடட கொண்டுட்டாங்க. வந்தவங்க எல்லாம் ஜோடி பொறுத்ததை பார்த்து அசந்துட்டாங்க. அந்த கிட்டார் பிட்டுக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்தாங்க பாரு, சூப்பர். போதும்டா போதும், லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குங்க. ராஜா நீங்க சாப்பிடல? வேணாம், எனக்கு கொஞ்சம் பாலன் போதும். குட் நைட். உஷா, பையன் பால் கேக்குறான். இன்னைக்கு அமாவாசை, நல்ல நாள், சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. இந்த அப்படி இத பால்ல கலந்து ராஜாவுக்கு கொடுத்துட்ட பையன் ஒரு மாதிரி ஆயிடுவான். அந்த சந்தர்ப்பத்தை நீ நல்ல பயன்படுத்திக்கிட்ட அவனுக்கு நீ ராணி ஆயிடுவ. வாங்குறதே இல்லை.
அம்மா புண்ணியவதி, உங்களுக்குள்ள என்ன கூட்டு கலவாணி திட்டம் வச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா என்ன வம்பளை மாட்டி விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? டேய், எங்க வாழ்க்கையில விளையாடாத. அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறக்கணும் உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. ஐயா, தெரியாம இவங்க பேச்ச நம்பி தப்பு பண்ணிட்டேன், என்ன போலீஸ் ஒப்படைச்சிருங்க. நீ போலாம். உப்புத்தனை வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னும் நிக்கிறீங்களே உங்களை. அம்மா தாயே, இந்த அம்மாவோ நெக்லஸ் தொட்டாலே பாவம். இனிமே இந்த மாதிரி காரியங்கள்ல யாரையும் மாட்டி விடாதாயே. அடிச்சு டே அப்ப சொன்னேனே இப்ப சொன்னேனே ஐயா தான் சொல்லி போட்டாரல போக வேண்டியதேனோ ஆமாமா போயிட்டே இருங்க டேய் முறை புண்ணியம்ல தேசம் மாறி போச்சே காத்து எங்க பக்கம் அடிக்குது போயிட்டே இருங்க டேய் என்ன ஓய் இதுக்கு மேல நின்னு நான் ஐயா போலீஸ் கார் கூட்டி போறாரு முதல்ல எடுத்து காலி வா டேய் கம் லெட்ஸ் கோ நடங்க ஏண்டே யாருங்க இவங்க சோறு தான வடிச்சு குட்றேன் பின்ன வேற எடுத்து கொட்டினா அப்ப சொன்ன உடனே போயிருக்கணுமே இவ்வளவு லேட்டா போறாங்க அதுகோ யாவிங்க கேளுங்க அப்ப கூப்பிடட்டுமா ஐயா வாண்ட மார்க்க வந்து ஒட்டிக்கு வாங்க ஆமாமா அது இறக்கது விடுங்கோ நம்ம கதாநாயகன் கதாநாயகி பாக்கல முக்கால் பங்கு வெற்றி அடுத்ததா தம்பி மனசுல நம்ம செல்வி பத்தி நினைப்பு உண்டு பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் முழு வெற்றி கிடைச்ச மாதிரிதான் அதுக்கப்புறம் நம்ம செல்வியும் தம்பியும் ஒன்னா சேர்ந்துருவாங்க அதுக்கு என்னடா பண்ணலாம் ராமா
காட்டுது அடியே அடியே உனக்கும் நான் அணைச்சா பிறக்கும் மயக்கும் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு தம்பி நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே எதுக்கு வந்த எதுக்கு வருவாங்க கொஞ்சம் பணம் தேவைப்படுது பிரதர் தேவைப்பட்டா இருக்கிறவன் இல்லாதவனுக்கு தரணும் அதான் தர்மம் நீ இருக்கிறவன் நான் இல்லாதவன் எப்படி ஐ சே யூ கெட் அவுட் நீ எந்த பாஷையில வேணாலும் திட்டு கோச்சுக்க மாட்டேன் பணத்தை மட்டும் கொடுத்துரு டக்குன்னு போயிடுறேன் கொடுக்கலன்னா என்ன செய்வேன் கொடுக்கலன்னா தம்பி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் உடம்பு சரியில்லாம இருக்கிற உங்க அம்மாவை பத்தியும் நான் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன் பாவம் நோயாளியான அந்த அம்மா நீங்க ரெண்டு பேரும் இங்க நகமும் சதையுமா பூவும் நாருமா ஒற்றுமையா இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்காங்க தான் மருமவ சீக்கிரமே தனக்கு ஒரு பேரனை பெற்று கொடுப்பான்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க ராம மாதிரி இருக்கிற தான் மாமன் சீதை மாதிரி இருக்கிற தான் மருமவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தித்தான் கேள்விப்பட்டா வயசான காலம் வேற தாங்க அதை நினைக்கிறேன் பொட்டுன்னு போயிடுவாங்க எனக்கே பாவமா இருக்கு உனக்கு எப்படி பணமா பாசமா அம்மாவா நான் உன் ஊருக்கு போகவா என்ன பிளாக்மெயில் பண்ற மெமரபிள் போட்டோகிராஃப் எங்க உயிரை பணைய வச்சு எடுத்த படம் எப்படி இருக்கு இது உன்னை எந்த நிமிஷமும் குற்றவாளி கொண்டு நிறுத்தும் உன் பொண்டாட்டி பொட்டு அழிக்கக்கூடிய சர்வ பல்லம படைச்ச போட்டோ இது எப்படி இருக்கு இதுக்கு நெகட்டிவும் இருக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறோம் ஆனா அதுக்கு கொஞ்சம் நீ சில்லறை செலவு பண்ணணும் ரொம்ப இல்லை
தலைக்கு ஒண்ணு 3 லட்சம். நன்றி கெட்ட ராஸ்கல்ஸ், நான் போட்ட சோத்தை தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றீங்க. உணர்ச்சி வசப்படாத ராஜா, எங்களுக்கு கோவம் வரும், அப்புறம் ரேட் ஏறும், நீ அதிக பணம் கொடுக்க வேண்டிய வரும். குடுக்கலனா இது போலீஸுக்கு போகும், அப்புறம் என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. ஆல்ரைட், உங்க கூட பழகின பாவத்துக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நீங்க கேட்ட பணத்தை நான் தரேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு வாரம் டைம் தரோம், அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிடு. இல்ல கம், லெட்ஸ் கோ. ராஜா பையன் மிரண்டுட்டா, போட்டோ பார்த்தது பேய் அரஞ்ச மாதிரி ஆயிட்டா. ஒரே வாரத்துல 3 லட்சத்தையும் கொண்டு வந்து கொடுத்துற போறான். சோ லாட்டி டிக்கெட் வாங்காமலேயே 3 லட்சாதிபதிகள் அடுத்த வாரம் உருவாக போகிறார்கள். ஒண்ணுமே இல்ல, ராஜா பையன் நம்மள வெளிய அமிச்சுட்டா, எத்தனை நாளைக்கு தான் உன் ஆதரவுல நாம இருக்கிறது. அதனால தனி ட்ரூப் ஆரம்பிக்க முடிவு பண்ணிருக்கோம். நீ என்ன சொல்ற? செல்வி, உனக்கு ஏமா இந்த வேலையெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். ஏன் நார கிடைச்சிட்டு இருக்க? சமையல் ஆகி போச்சு, சாப்பிட்டு பேசாம படு, தூங்க வேண்டியதானே. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? போமா, நீ சின்ன பிள்ளை மாதிரி என்ன பண்ணுவ? செல்வி, செல்வி என்னமா ஆச்சு? செல்வி, செல்வி என்னமா? அம்மா, என் புருஷன் கொலகாரன் நினைக்கிறார்மா. செல்வி, கொன்னவன் புருஷன், செத்துவே என் பிள்ளம்மா. உங்க பிள்ளையம்மா? ஆமாம்மா. பெத்தமாலாம் என்ன பாவிச்சீங்களே, உங்க புள்ளி என் புருஷன் கொண்டாரு. எப்பவோ ஒரு நாள் ராவணன் செத்தான், அதுக்கப்புறம் நரகாசுரன் செத்தான், இப்போ காசுக்காக ஆசைப்பட்ட ஒரு ஊதாரி செத்து பூமாதியோட பாரத்தை குறைச்சிட்டான். செல்வி, நான் பெத்த பிள்ளை இப்படி போய் பே கவலை இல்ல. அதில்லம்மா, இந்த பாவியை கொன்ன பழி உன் புருஷன் மேல வந்துடுச்சேன்னுதான். அவரை உங்கூட சேர்த்து வைக்க வேண்டிய இந்த நேரத்துல இப்படி எல்லாம் நடந்து போச்சேன்னு தாமா நான் கவலைப்படுறேன். இது எப்படி மாங்கி வந்துச்சு? ராமு தான். ராமு, ஏதோ ஆதாயத்தோட தான் எவனும் இந்த படத்தை எடுத்திருக்கான். இது கிடைச்ச இடத்துக்கே போய் ஏதாச்சும் விவரம் கிடைக்குதான்னு பாரு. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் சுந்தரம் பேசுறேன். பாலு இல்ல? இல்ல. என்ன விஷயம்? வேற என்ன, எல்லாம் பணம் விஷயம்தான். பேசின பணம் ஒன்னும் கைக்கு வந்து சேரல. பாலு வந்தானா? என்ன வந்து பாக்க சொல்லு. எங்க இருந்து பேசுற? ஹோட்டல் சங்கம். 1 மினிட், எழுதிக்கிறேன். ஹோட்டல் சங்கம், ரூம் நம்பர் 707, வில்லேஜ் ரோடா. ஓகே. உஷா, யார் போன் பண்ணது? சுந்தரம். பண வேணுமா? ஹோட்டல் சங்கத்துல 707 இதோட ரத்தத்தை அதுக்கு கொடுக்கலாம். பீட்டர்,
எப்படியோ ஆபத்து நீங்கிடுச்சு. எஸ் வெரி லக்கி டாம். பாலு, சுந்தர நாய் சுட்டு விவரம் பேப்பர்ல வந்திருக்கு. அது அந்த நாட்டுக்கார ராமுதான் காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்து எல்லாத்தையும் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, அடிபட்ட நாய்க்கு பக்கத்துல இருந்து அந்த ராமு காவ காக்குதான். அது அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குதான். அந்த நாய் இன்னும் உயிரோட இருக்கா? சுந்தரம், நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம். அதுங்க உன்னை காட்டி கொடுக்கறதுக்குள்ள முதல்ல அதுகளை தீத்து கட்டு. முதல்ல அதை தீத்து கட்டிட்டு வந்து பேசிக்கிறேன். அடுத்தது ராஜாவ தீத்து கட்டணும். அவங்கிட்ட இருந்து பணத்தை கறந்தா மட்டும் போதாது, நம்மள நடுத்தருல நிறுத்தின அவனை அந்த நாய்களை போலவே தீத்து கட்டணும். உங்க ஐயோகித்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? ராஜா உனக்கு தான் சொல்லி சொல்லி என்னுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவருக்கு அவர் மனைவிக்கும் துரோகம் செய்ய வச்சிட்டீங்க. ஆசைப்பட்டவர் கிடைக்காட்டியும் பக்கத்துல இருந்தாவது பாத்துக்கிட்டு இருந்தேன், அதையே நாசப்படுத்திட்டீங்க. இப்ப அவரையே கொல்லணும்னு சொல்ற உங்க சாவகாசம் எனக்கு வேண்டாம், போங்க வெளியே. என்னம்மா சேம் சைட்ல கோல் போடுற? அம்மா கட்சி மாறிட்டாங்க போல இருக்கு. இன்னும் நினைக்கிறீங்க, போங்க வெளியே. அம்மா உத்தம பத்னி, எங்களை விரட்டிட்டு அவங்கிட்ட போய் நீ உண்மை சொன்னாலும் அவனை பொறுத்த வரைக்கும் உன் சாப்டர் க்ளோஸ். டேய் வாங்கடா. நாயங்களா அது? என்ன கொல்ல வந்த பேய்ங்க? பாலு, நீ சொன்னபடி செல்வி மேல பழிய போட்ட, ராஜா தன்னை கொலகாரம் நினைக்கும்படி செஞ்சுட்ட, அதோட என் வேலை முடிஞ்சது. சும்மா என்ன இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க, பேசின பணத்தை கொடுங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். எப்படி எப்படி? எங்களை அம்போன்னு விட்டுட்டு நீ மட்டும் போயிடுறியா? அப்ப நாங்க மட்டும் மாட்டிக்கிறதா? உனக்கு பணம் வேணும்னா முதல்ல நாயில தீத்து கட்டிட்டு வா. ஏய் போட்டா, நாய கொல்றது என் வேலை இல்ல. பேசுறபடி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவனை பணத்தை கொடுக்கல. கொடுக்கல என்னடா செய்வ? மிஞ்சி மிஞ்சி போனா ராஜா கிட்ட போய் உண்மை எல்லாம் சொல்லி நீ உத்தமன் ஆயிடுவ. அவர் உடனே எங்க மூணு பேரை வரிசையா நிக்க வச்சு ஒன்னு ரெண்டு மூணுன்னு எங்க தலையெல்லாம் சீவிடுவாரு. அப்புறம் நாங்க மூணு பேரும் முண்டமா அலைவோம். இந்தலா போல பத்த பசங்களா, என் பணம் என் கைக்கு வந்து சேரல, உங்களை மாதிரி காரியத்தை முடிக்க ஆள் தேடிட்டு இருக்க மாட்டேன். கைவசம் தொழில் இருக்கு, இன்னைக்கு சாயந்தரம் குடுக்கறேன்னு சொன்னல, அதை இப்பவே வாங்கிக்க. என்னடா பாலு, ஒரு பேச்சுக்காக சொன்ன இப்படி துப்பாக்கி நீட்டி பயமுறுத்துறிய? சார், என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க சார்.
இதுதான் இங்க கூட்டிட்டு வந்தது. இது உங்களோட நாயா? ஆமா. ரொம்ப அறிவுள்ள நாய் சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். வா வா. வண்டி நிறுத்துங்க சார். परिहारं राजा वीट्टुक्कु पो செல்வி மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லு. உன்னால பிரிஞ்ச குடும்பத்தை நீயே ஒண்ணு சேர்த்து வச்சிரு சுந்தரம். சரிம்மா. சுந்தர ராஜா சந்திச்சானா நான் போட்ட பிளான் வீணா போயிடா. 3 லட்சம் அம்பே இல்ல. நோ 3 லட்சம் வட்டியோட வர்ற பிளான் இருக்கு. எப்படிடா வாங்கடா. இவ்வளவுக்கு காரணம் அந்த பாலு மது கிரிதா. என்ன நம்பு செல்வி. ராஜா என்ன விரும்பல. वसूलिक्क वसूलिक्क ஏ மக செஞ்ச பாவத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். செல்வி அம்மா மேல ஒரு தப்பும் கிடையாது. அந்த திருட்டு பயலுக மூணு பேர் எனக்கு பணம் கொடுத்து அந்த அம்மா மேல பழிய போட சொன்னாங்க. உங்களை பயமுறுத்தி உங்ககிட்ட இருந்து பணம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக என்ன செத்த மாதிரி நடிக்க சொன்னாங்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தம்பி செல்வி இப்ப நேர மாசமா இருக்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்க. நீங்க செல்வின் ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும் ஓடி வந்து உங்க காலடியில் விழுந்துடுவா. தங்கையா ஹலோ யாரு? பாலு ஹியர். பாலு ராஸ்கல். சுந்தர உண்மையெல்லாம் கொட்டிருப்பா. இப்போ நீ எங்க போற? யார பாக்க போற? எல்லாம் எனக்கு தெரியும். என்னடா உளறற? தெளிவாவே சொல்ற. நிரமாசமா இருக்கிற உன் பொண்டாட்டி இப்போ என் கையில. அவங்க உயிர் வேணும்னா எங்களுக்கு தேவை 3 லட்சம். எங்க இருந்து பேசுறா? செல்விய மேட்டு மாந்தோப்புல கடத்தி வச்சுக்கிட்டு பணத்தோட தனியா வர சொல்லி மிரட்டுறானுங்க. நானும் வரேன். நீங்க டேடே ராஜா வரண்டா. பாத்தியாடா பொண்டாட்டி மேல எவ்வளவு பிரியம். சொன்னதும் வந்துட்டான். பெட்டில பணம் தானே. செல்வி எங்க? ஹலோ மீ. ஏய் எங்கடா இங்க இருந்தோங்க? கிட்டா கட்டி போட்டோம். என்னடா விளையாடுறீங்க? எங்கடா செல்வி? எங்கடா? இங்க தான் இருக்காங்க. டேய் உங்க மொகர கட்டைக்கு 3 லட்சம் கேக்குதா? டேய் ஏய் கத்தாத. பேசாம அந்த பொட்டி ராஜா கிட்ட குடு. Thank you.
She's fine. அவங்க கிட்ட குழந்தை காட்டணும். ரைட்.
சொல்லி, ராமு, யார் வந்திருக்காங்க பாருங்க பாத்தீங்களா தம்பி எவ்வளவு அழகா இருக்குல்ல வெரி ஸ்வீட்